மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் சித்தர்களுடைய விவரிக்கும் விளக்கும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு பல்வேறு மூலிகைகளை கையாண்டு பல நோய்களிலே இருந்து நிரந்தரமாக விடுதலை பெறலாம். உலகத்தில் காலம் போக போக பல புதிய புதிய நோய்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. பழங்காலத்திலே பல நோய்கள் வந்தபோது அது மானுடத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. மானுடம் பெருமளவிலே மடிந்தது. காலரா வந்தபோதும் சரி, பெரியம்மை வந்தபோதும் சரி, பிளேக் வந்தபோதும் சரி, ஆனால் இந்த நோய்கள் எல்லாம் இயற்கையாகவே தோன்றின. அந்த நோய்களினாலே மனிதர்கள் மடிதல் என்பது உலகம் முழுக்க நிகழ்ந்து கொண்டிருந்தது. அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஊடகத்துறையினுடைய வளர்ச்சியினாலே உலகின் எந்த மூலையில் ஒரு சிறிய பாதிப்பு வந்தாலும் உடனே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அந்த வகையிலே பல நோய்கள் பூதாகாரப்படுத்தப்படுகின்றன. ஒன்று, பல நோய்களை பற்றிய செய்திகள் உடனடியாக கிடைப்பதனாலே நாம் உஷார்படுத்தப்படுகிறோம். நமக்கு அறிவிப்பு முன்கூட்டியே கிடைப்பதனாலே நாம் அதில் இருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்கின்ற வழிமுறைகளை எல்லாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு இன்று ஊடகத்துறையினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்புகள் இல்லாத போது பெருந்திரளாக மக்கள் மாண்டு கொண்டிருந்தார்கள். அண்மையிலே வந்து நம்ம எல்லாம் பெரும் பீதிக்கு உள்ளாக்கி இப்பொழுது சற்று ஓய்ந்திருக்கின்ற, இருந்தாலும் முடிந்து விடாத COVID-19 என்கின்ற கொரோனா பெருந்தாக்கத்தில் இருந்து கொஞ்சம் மூச்சு விட, கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்காவது நம் மனம் நிம்மதி அடையிருந்த நேரத்திலே புதிதாக ஒரு நோயை பற்றிய ஒரு பரவலான செய்தி மீண்டும் நம்மை அச்சுறுத்துகிறது. ஊடகங்களிலே நாம் பார்க்கிறோம், செய்தித்தாள்களிலே எல்லாம் அறிகிறோம், வலை ஒளியிலும் அதை பற்றிய செய்திகள் வருகின்றன. ஆனால் நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால் இப்படி ஊடக செய்திகளோட அறிவியல் சார்ந்த செய்திகளை பார்க்க வேண்டும். அண்மை காலத்திலே குரங்கு அம்மை நோய் என்ற ஒரு நோயை பற்றி ஒரு பெரிய பரவலான செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது. ஒன்றை முதல்ல நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். கொரோனா பெருந்தொற்று வந்தபோது நான் மலேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய உடனே பிப்ரவரி மாதம் முதல் மாதத்தில் இரண்டு முக்கியமான சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சித்த மருத்துவ திரட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற மூலிகை தயாரிப்புகளை பற்றி நான் பேசினேன். சும்மா ஏனோ தானோ என்று பேசவில்லை. அந்த இரண்டு தயாரிப்புகளுக்குள்ளே இருக்கிற மூலிகைகளுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை தருகிற ஆற்றல் இருக்கிறது என்பதை அறிவியல் ஆய்வுகளும் அதில் இருக்கிற சான்றுகளும் கிடைக்கப்பட்டதினாலே அதை வைத்து இரண்டு தயாரிப்புகளை பற்றி பேசினேன். முதன் முதலாக மக்கள் தொலைக்காட்சி தான் அதை பதிவு செய்தது. நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் என்கின்ற இரண்டு தயாரிப்புகள் மருந்தே இல்லை என்று மேலை நாட்டு மருத்துவம் கைவிரித்துவிட்ட நிலையில் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த இரண்டு மூலிகை தயாரிப்புகள் இருக்கின்றன. அது சித்த மருத்துவத்தின் பிரத்யேக தயாரிப்பு. பலர் பரிகசித்தார்கள், பலர் பலவிதமாக பேசினார்கள். இந்த நோய் அண்மையிலே தோன்றியிருக்கிற கொடுமையான நோய். இது ஒரு சொனாட்டிக் டிசீஸ். சொனாட்டிக் டிசீஸ்னா என்ன? விலங்குகளிலே இருந்து மனிதனுக்கு தொற்றுகிற நோய்களை சொனாட்டிக் டிசீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அப்போ நமக்கு இந்த விலங்குகளிலே இருந்து தொற்றியது பேட்ஸில் இருந்து ஆராய்ச்சி செய்கிற போது அதிலிருந்து தப்பித்துதான் இந்த கொரோனா வைரஸ் மனிதனுக்கு தொற்றி கொண்டது என்றும், சீன தேசத்திலே ஆய்வுக்கூடத்திலே இருந்துதான் இது முதல்ல பரவ துவங்கியது. த லீக்கேஜ் ஆஃப் த வைரஸ் ஃப்ரம் த ரிசர்ச் இன்ஸ்டியூட், வைரலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்றெல்லாம் பல செய்திகள் வந்தன. நான் ஒன்று, காலங்காலமாக பார்க்கிறோம் விலங்குகளிலே வாழ்கிற சில நுண்ணுயிரிகள்,
microorganisms and pathogens. அவைகளெல்லாம் தப்பித்து மனிதன் உடலிலேயும் அந்த நோயை உருவாக்குகிற மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். அந்த வகையிலே பல நோய்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. பல நோய்கள் விலங்குகளிலே இருந்து மனிதனுக்கு தொற்றுகிற நோய்கள், இது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.